நடிகர் கமல்ஹாசன் நேற்று இரவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் தன்னை வளர்த்தெடுத்த சமூகத்திற்கு நிறைய நன்றிகள் சொல்லியிருப்பதாக கூறியுள்ள அவர், சொல்லில் சொன்ன நன்றியை தாண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடமைகளின் தொடக்கமாக மக்களை நேரில் சந்திக்கும் பயணம் பிப்ரவரி 21 முதல் தொடங்கும் என தெரிவித்திருக்கும் அவர், தான் பிறந்த ராமநாதபுரத்திலிருந்து பயணத்தை தொடங்குவதாகவும் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை மாவட்ட மக்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள கமல்ஹாசன், மக்களுடனான இந்த சந்திப்பு புரட்சி முழக்கமோ கவர்ச்சி கழகமோ அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியல் பயணம் செய்யும் பிப்ரவரி 21 தனது கட்சியின் பெயரையும் அறிவிக்க இருப்பதாகவும் கமல் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு மாத்திரம் இருந்தால் போதாது என்று குறிப்பிட்டுள்ள கமல், வழிநடத்த மட்டுமின்றி பின்பற்றவே தலைவன் இருக்கிறான் என்றும், பின்தொடர்வதற்கே தலைமை பண்பு இருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியை பிடிக்க திட்டமா, ஆட்சியை ஒரு தனியால் பிடிக்க முடியுமா என்ற கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள கமல்ஹாசன், இது குடியின் அரசு என்றும், முதலில் குடிமக்களை உயர்த்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் ஆதரவோடு இந்த பயணத்தை தொடங்குவதாக கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார்.